வணக்கம். முதல்வர் ரங்கசாமியை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களால் காங்கிரசில் பிளவு ஏற்பட்டுள்ளது என்று பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா பேசினார். புதுவை அரசால் பல்வேறு துறைகளில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு மீண்டும் அரசு நிபந்தனையின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும், சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான ஆணையை வெளியிட வேண்டும், அடிப்படை ஊதியத்தை அரசு நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர். போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில இளைஞரணி அமைப்பாளருமான திரு சிவா கலந்து கொண்டு போராட்டக் குழுவினரை ஆதரித்து பேசுகையில், தேர்தலின் பொழுது வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்த கட்சி ஆட்சிக்கு வந்ததும் வீட்டுக்கு ஒருவரது வேலையை பறித்துவிட்டது என்றும், இதற்கு பல்வேறு காரணங்களை கூறினாலும் கடந்த 12 ஆண்டு காலமாக காங்கிரஸ்தான் புதுவையில் ஆட்சி செய்துள்ளது, இதில் முதல்வர்கள்தான் மாறியுள்ளனர், அவர்களுக்குள் ஏற்பட்ட முரண்பாட்டால் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்றும், பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தாவிட்டால் சட்டமன்றத்திற்கு செல்ல மாட்டோம் என்று முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கூறினார். ஆனால் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லை. இதற்கு காரணம் ஒரு சிலர் முதல்வர் ரங்கசாமியை ஆதரிக்கிறார்கள், மேலும் ரங்கசாமியை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களால் காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டுள்ளது என்றார். போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, திமுக மாநில துணை அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், புதிய நீதிக்கட்சி தலைவர் பொன்னுரங்கம் ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள். இதில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் 6 மாதத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், மேலும் தேர்தல் ஆணையரை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2006 ஆண்டு உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட்டு அதில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் அவர்களின் பதவிக்காலம் கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது. மேலும் பஞ்சாயத்து சட்டப்படி பதவிக்காலம் முடிவதற்குள் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும். ஆனால் இதுவரை தேர்தல் நடத்தாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் பெருமாள் உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனுவினை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசு தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். அதன்படி அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கடந்த ஆட்சியில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஆணையரை நியமிக்காமல் சென்றுவிட்டனர், அதனால் ஆணையாளரை நியமித்து தேர்தல் நடத்த 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கூறியிருந்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 6 மாதத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும், தேர்தல் ஆணையரை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். பாசிக் நிறுவனத்திற்கு 3 கோடி சுழல் நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கியதாக முதலமைச்சரின் அலுவலக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேளாண்மையை நம்பி வாழும் வேளாண் பெருமக்களின் நலனில் அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது, நீண்ட காலத்திற்கு பிறகு காவிரி நீர் காலத்தோடு வேளாண்மைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது, எனவே நடப்பு நிதியாண்டில் காரைக்கால் பிராந்தியத்தில் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி குறியீடுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காவிரி நீர்வரத்து காரணமாக அதிகமாக தேவைப்படும் வேளாண் இடுபொருட்களை பாசிக் மூலமாக வழங்க சுழல் நிதியாக 3 கோடியை பாசிக் நிறுவனத்திற்கு முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் என்று கூறப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை உயர்வால் தங்கத்தை அதிக அளவில் இருப்பு வைத்துள்ள மத்திய அரசுக்கு கடந்த 20 நாட்களில் 22,500 கோடி லாபம் கிடைத்துள்ளது. முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பது போல் ரிசர்வ் வங்கியும் தங்க கையிருப்பை அவ்வப்பொழுது அதிகரித்து வருகிறது. மேலும் கடைசியாக ரிசர்வ் வங்கி 2009 ஆம் ஆண்டு IMF-இடமிருந்து 200 டன் தங்கம் வாங்கியது. இதனை அடுத்து ரிசர்வ் வங்கியிடம் மொத்தம் 557.75 டன் தங்கம் கையிருப்பு உள்ளது. இதனால் உலகில் தங்கத்தை அதிக அளவில் கையிருப்பு வைத்திருக்கும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் இடம் பிடித்துள்ளது. இந்நிலையில் அண்மை காலமாக தங்கத்தின் விலை வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனால் ரிசர்வ் வங்கியிடம் உள்ள தங்க கையிருப்பின் மதிப்பும் அதிகரித்து வருகிறது. அதன்படி கடந்த 20 நாட்களில் மட்டும் 111,940 கோடியாக இருந்த தங்கத்தின் மதிப்பு 134,440 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனால் மத்திய அரசுக்கு 22,500 கோடி லாபம் கிடைத்துள்ளது. 12வது 5ஆண்டு திட்டத்தில் ரயில் கட்டணத்தை உயர்த்தலாம் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் ஏற்கனவே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் கட்டணத்தை உயர்த்தலாம் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது.
அதன்படி பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் கட்டணங்களை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றியமைக்கும் வகையில் ரயில்வே பட்ஜெட்டில் இருந்து நீக்கப்பட வேண்டும். இதன் மூலம் கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை கொண்டு தரமான சேவை மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய முடியும் என்றும், மேலும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ள 1,60,00,000 மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும், மேலும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பயணிகள் மற்றும் சரக்கு கட்டணங்களை நிர்ணயிப்பதற்காக தனி ஆணையம் அமைக்கலாம் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. அரசு மற்றும் தனியார் முயற்சியால் 12வது 5-ஆண்டு திட்ட காலத்தில் 9% பொருளாதார வளர்ச்சி எட்டப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 50% பேர் இளைஞர்கள். எனவே இளைஞர்களின் மனித வளத்தால் வரும் காலங்களில் உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பு திறன் அதிகரிக்கும். இதை பயன்படுத்தி அரசு மற்றும் தனியார் ஒத்துழைப்பு மூலம் நிர்ணயித்துள்ள 9% பொருளாதார வளர்ச்சியை எட்டுவோம். மேலும் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் வரும் முதலீட்டாளர்களுடன் இணைந்து பொது பங்களிப்பை அதிகரித்து வளர்ச்சியை தூண்டுவோம் என்றும், மேலும் உலக அளவில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலைக்கு பின்னும் நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக உள்ளது என்ற அவர், தொடர்ந்து உள்கட்டமைப்பில் அதிக முதலீடு செய்வதால் அடுத்த 10 ஆண்டுகளில் உலகில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் அங்கம் வகிக்கும் என்றும், உள்கட்டமைப்பில் 45,00,000 கோடி முதலீடு செய்ய திட்டக்குழு பரிந்துரை செய்துள்ளதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேலும் வேகமெடுக்கும் மற்றும் 2010-2011 ஆண்டில் நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சி 45% மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். பழிக்கு பழியாக தலையில் கல்லை போட்டு ரவுடி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை வலை வீசி தேடி வருகின்றனர். புதுவை குருசுகுப்பத்தைச் சேர்ந்த சேரன் என்பவர் மீது 1 கொலை வழக்கு மற்றும் 2 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் இவர் மோட்டார் சைக்கிளில் வாழைக்குளம் பழைய குடியிருப்பு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கும்பல் அவரை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டுவிட்டு அங்கிருந்த சிமெண்ட் பிளேட்டை எடுத்து சேரனின் தலையில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுவிட்டது. இதனால் சேரன் சம்பவ இடத்திலேயே துடிதுடைத்து இறந்து போனார். தகவல் அறிந்த வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன், முத்தியால்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சேரன் டிராக் சிவாவின் மைத்துனர் என்பதும், அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட முரளியின் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என்பதும், முரளி கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக கொலை செய்யப்பட்டார் என்பதும் தெரியவந்தது. மேற்கொண்டு போலீசார் கொலை கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கோஷ்டி மோதலில் வாலிபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 8 பேரை போலீசார் தேடி வந்தனர். இதில் 5 பேர் சிக்கினர். புதுவை ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ராபர்ட் ராஜா என்ற கூலி தொழிலாளி தனது நண்பர் ராமு, வேல்முருகன், சங்கர் உள்ளிட்ட பலருடன் குடியிருப்பு பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது பூமியான்பேட்டையைச் சேர்ந்த 8 பேர் கொண்ட கும்பல் அங்கு மது அருந்திக் கொண்டிருந்தனர். அதனை ராபர்ட் ராஜா குழுவினர் தடுத்த பொழுது இருதரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து 8 பேர் கொண்ட கும்பல் தப்பித்துச் சென்றது. இதனை அடுத்து ராபர்ட் ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் 8 பேரையும் சமாதானமாக போய்விடலாம் என பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்திய பொழுது மீண்டும் தகராறு ஏற்பட்டது. அதில் 8 பேரும் சேர்ந்து ராபர்ட் ராஜாவையும் அவரது நண்பர்களையும் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் தாக்கினர். இதில் படுகாயமடைந்த ராபர்ட் ராஜா மற்றும் நண்பர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது செல்லும் வழியிலேயே ராபர்ட் ராஜா இறந்தார். மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்த எஸ்பி நந்தகோபால் மற்றும் ரெட்டியார்பாளையம் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு 8 பேரை தேடி வந்த நிலையில் 5 பேர் சிக்கினர். அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.